ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் வந்து ஃப்ரம் டிரைவ் அண்ட் ட்ரிஃப்ட். ஓகே, கார் டிரைவிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சேஃப்டி. ஓகே, அந்த சேஃப்டியாக ரெண்டு டைப்பாக இருப்பாங்க, ஒன்று ஆக்டிவ் சேஃப்டி, ஒன்று பேசிவ் சேஃப்டி. ஓகே, சேஃப்டியை பற்றின ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்லே ஒன்று பண்ணியிருக்கோம். ஓகே, அதனுடைய கார்ட்ஸையும் கீழே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், அதை கண்டிப்பாக மறக்காமல் சேஃப்டி பற்றி தெரிஞ்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, அதில் முக்கியமாக ஆக்டிவ் சேஃப்டி. ஆக்டிவ் சேஃப்டியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏபிஎஸ். ஓகேவா, 2019 ஏப்ரல் அந்த டேட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் எந்த காரை மேனுஃபேக்சர் பண்ணுனாலும் ஏபிஎஸ் இஸ் மேண்டேட்டரி. நீங்கள் பேசிக் அல்டோலேருந்து டாப் எண்டிங் ஃபார்ச்சுனர் வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரியான பிராண்ட் எந்த வெஹிக்கிள் எடுத்தாலும் ஏபிஎஸ் இஸ் மேண்டேட்டரி. அப்போது கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்காங்க, அது இன்வால்வ் ஆகிடு, இட்ஸ் ஃபார் மேண்டேட்டரி. அப்போ மேண்டேட்டரின்னு சொல்லும்போது அதனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது அதிகம். அப்போது ஏபிஎஸ் எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது, ஒரு டூ வீலரில் எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது, காரில் எந்த மாதிரியான ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத ஏபிஎஸ் பற்றின கொஞ்சம் டெக்னிக்கலாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ ஏபிஎஸ் பற்றின டெக்னிக்கலான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏபிஎஸ் அப்படின்றது, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டூ வீலர் எடுத்துருக்கோம். இப்போ ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரோடு, நம்ம ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம டூ வீலரில் நம்ம ஹை ஸ்பீடில் நம்ம வந்துகிட்ருக்கோம். ஒரு வித்தின் ஒரு 15 மீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன ஆயிடுச்சு, ஒரு ப்ராப்ளத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே, வண்டியினுடைய ஸ்பீடு அதிகம், ப்ராப்ளம் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் இல்லையா. ஓகே, அப்போ நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்னது, நம்ம கையில் பிரேக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரேக் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த சினாரியோவில் நம்ம பிரேக்ஸ் அப்படின்றது ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்காது, ஏன்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ், ஸ்பீட் ரொம்ப அதிகம். அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய பிரேக் அப்படின்றது இதில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இல்லையா, விச் மீன்ஸ் 100% ஆஃப் பிரேக். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 100% ஆஃப் பிரேக்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். சரி, ஓகே, அப்ளை பண்ண என்ன ஆகுது, வெஹிக்கிள் போயிட்டு இந்த பீன்ற பாயிண்ட்டில் நிற்குது, பிரச்சனையை இடிக்காமல் பிரச்சனைக்கு முன்னாடி என்ன ஆகுது, சம் டிஸ்டன்ஸில் என்ன ஆகிடுது, வெஹிக்கிள் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் நின்றுச்சு. ஓகே, இப்போது இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். அதாவது பிரச்சனையை பார்த்து அனலைஸ் பண்ணி வெஹிக்கிள் நிற்குது இல்லையா, இது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். சரி, ஓகே, இப்போது பிரேக் பண்ணோம், வெஹிக்கிள் போய் என்ன ஆகிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. பட் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, என்ன இருக்கும், டயர் மார்க் அப்படின்றது என்ன இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், இந்த இடத்துல டயர் மார்க் அப்படின்றது இருக்கும். சரியா, ஓகே, அப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் பிரேக் பண்ணும்போதும் டயர் மார்க் வருமானா, நிச்சயமாக வராது. அப்போ ஏன் இந்த இடத்துல மட்டும் வந்தது, சரியா, அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணக்கூடிய பிரேக் அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ், 100% ஆஃப் பிரேக். சரிங்களா, நீங்கள் மற்ற இடத்துலலாம் பிரேக் பண்ணும்போது ஒரு 50%, 60%, 70% அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, வீல் ஸ்லோ ஆகும், பட் எக்கா அந்த என்ன ஆகாது, வீல் லாக் ஆகாது. சரியா, நீங்கள் அந்த வண்டி வரக்கூடிய ஸ்பீடு எல்லாமே என்ன ஆகும், ரொட்டேஷனல் ஃபோர்ஸாகவும் போகும், ட்ரான்ஸ்லேஷன் ஃபோர்ஸாகவும் போகும், கைனட்டிக் எனர்ஜியாகவும் போகும். சரிங்களா, பட் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் 100% ஆஃப் பிரேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கம்ப்ளீட்டாக வீல் என்ன ஆகிடுது, லாக் ஆகிடுது. சரி, அப்போது சுற்றிக்கிட்டு இருந்த வீல் நீங்கள் 100% ஆஃப் பிரேக் பண்ணோடனே என்ன ஆயிடுச்சு, வீல் கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சு. பட் நம்ம வந்த ஒரு டூ வீலர், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 120 weight இருக்குது டூ வீலர், உள்ள ஓடிட்டு வரக்கூடிய பர்சன் ஒரு 80 kilometer, அப்போ 200 kg உள்ள ஒரு வெயிட் உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் சம் ஸ்பீடில் அதை ஆக்சிலரேட் பண்ணி வரும்போது அதில் கைனெட்டிக் எனர்ஜி, மொமெண்டம் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன ஆகும், நம்ம வெஹிக்கிளை இழுத்துட்டு போகும். அப்போ வீல் லாக் ஆகிடுச்சு, அப்போ வெஹிக்கிள் அந்த ஃபோர்ஸுக்கு வந்து இந்த இடத்துல பீன்ற வெஹிக்கிள் என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, டயர் மார்க் அப்படின்றது வந்துச்சு. இது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பிரேக் சிஸ்டத்தில் நார்மலாக நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். பட் இதே நீங்கள் ஒரு ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதே வெஹிக்கிள் இருக்குது, அதே ஏன்ற பாயிண்ட்டு பிரச்சனையை பார்த்துருக்கோம், அதே 80 kilometer ஸ்பீடு. சரியா, இந்த இடத்துல நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது வெஹிக்கிள் என்ன ஆகுது, அதே மாதிரி பீன்ற பாயிண்ட்டில் போயிட்டு என்ன ஆகுது, வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகுது. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். இதுக்கு பேர் நம்ம சொல்கிறோம் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். சரிங்களா, ஓகே, இந்த இடத்துல அனலைஸ் பண்ணி பார்த்து திரும்பி பார்த்தா டயர் மார்க் இருக்குமான, இந்த இடத்துல என்ன இருக்காது, நோ டயர் மார்க். இந்த இடத்துல டயர் மார்க் அப்படின்றது இருக்காது. ஏன் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளில் டயர் மார்க் இருக்காது அப்படின்னா, இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏபிஎஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்றது, ஆக்சுவலாக ஏபிஎஸ் அப்படின்னா என்னது, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். ஓகேவா, ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். இது வந்து ஒரு நார்மல் பிரேக், நார்மல் பிரேக் அப்படின்றது ஜென்ரலாக லாக் பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த லாக் ஆகுது இல்லை, வீல் இந்த இடத்துல என்ன ஆச்சு, லாக் ஆகிடுச்சு, அதில் ஸ்கிட் ஆகி போய் வெஹிக்கிள் என்ன ஆச்சு, இந்த இடத்துல ஸ்டாப் ஆச்சு. அப்போது அது எதுக்குறது தான் என்ன சொல்கிறோம், ஆன்டி அப்படின்றது ஆப்போசிட் மீனிங். அப்போது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அப்போது இதில் என்ன இருக்குது, அண்ட் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுது. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நார்மலாக நீங்கள் எந்த லெவலில் நீங்கள் பிரேக் பண்ணாலும் அந்த பிரேக்ஸை அப்படி என்ன ஆகுது, வீலுக்கு கொடுக்காது, அதை என்ன பண்ணும், கட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பிரேக்ஸ் அப்படின்னா, அந்த பிரேக்ஸ் எப்படி வீலுக்கு போகும் அப்படின்னா, ஒரு 15 times என்ன ஆகும் அப்படின்னா,
ஒரு செகண்டுக்கு 15 times அந்த பிரேக்ஸ் என்னாகனா கட்டாய் கட்டாய் கட் பண்ணி தான் நம்ம வீலுக்கு கொடுக்கும். அப்போது இதில் என்ன இதனால் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த பிரேக்ஸ் கட் ஆகும்போது வீல் ஸ்டாப் ஆகுது, ஓகேவா? அந்த பிரேக்ஸ் ரிலீஸ் ஆகும்போது வீல் இந்த இடத்துல என்னாகுது, ரொட்டேட் ஆகுது. ஓகே, அப்போது இந்த இடத்துல என்னாகுது, வீல் கம்ப்ளீட்டாக லாக் ஆகாமல் விடக்கூடிய அந்த கேப் விடுதில்லையே, பிரேக் விடக்கூடிய அப்போ என்னாகும், வீல் ரொட்டேட் ஆகும். லாக் பண்ணுறப்ப அப்படி நிற்கும், திரும்ப என்னாகும், வீல் ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு 15 times ஆகும். ஒரு செகண்டுக்கு 15 times வந்து நம்மளால் அதை பண்ணவே முடியாது. ஒரு செகண்டுக்கு 15 times ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இதனால் டயர் மார்க் மட்டும்தான் வராதானா, கண்டிப்பாக கிடையாது. அந்த நிற்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒன்றில் அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு 10-50% நார்மல் பிரேக்குக்கும் இந்த ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு 10 meters இதோட நிற்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ஒரு 8.5 meters என்ன ஆகும், இதனுடைய ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்றது இருக்கும், சரிங்களா? அப்போது நிற்கக்கூடிய தூரம் அப்படின்றது ரொம்ப கிட்டக்க இருக்குது. அதே மாதிரி என்னாகுது, நோ டயர் மார்க் அப்படின்றது வராது. இது நம்ம டூ வீலரில் பார்க்கக்கூடிய இந்த விஷயம். ஓகே, இப்போ காரில் இந்த ஏபிஎஸ் அப்படின்றது என்ன ஃபங்க்ஷன் எடுக்குது, சேம் முன்ன நடந்த டூ வீலர் கூட அதே ஃபங்க்ஷன், ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸும் கம்மி பண்ணும், டயர் மார்க் அப்படின்றதும் வராது, சரிங்களா? ஓகே, இதே காரில் எக்ஸ்ட்ரா என்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, இப்போ கார் ஒரு நார்மலாக ஒரு காரில் நம்ம போயிட்டுருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 kilometers ஸ்பீடில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், காரில் போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ 7.5 pointல போயிட்டுருக்கும்போது பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, இது ரெண்டுமே போகக்கூடியலன், இதுவும் போகக்கூடியலன், இதுவும் போகக்கூடியலன்னு ஒரு லேண்டில் என்ன ஆயிடுச்சு, டக்குன்னு ஒரு பிரச்சனை உள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. ஓகே, பிரச்சனை பார்த்தோன்னா நம்மளை, ஏன்னா பிரச்சனை ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ், நம்ம வண்டியினுடைய ஸ்பீட் ரொம்ப அதிகம். அப்போ பிரச்சனை பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பிரேக். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 100% ஆஃப் பிரேக்கையும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். வெஹிக்கிள் உள்ள 100% ஆஃப் பிரேக், இது ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பிரேக் சிஸ்டம் வச்சுப்போமே. அப்போ பிரேக் அப்ளை பண்ணுவோடனே என்னாகும், சுற்றிக்கிட்டு இருக்க வீல் என்ன பண்ணுவோம், நம்ம 100% பிரேக் பண்ணுவோன்னே அதை என்னோட வீல் லாக் ஆகுது. வீல் லாக் ஆனவுடனே அப்போ இதில் இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி என்னாகுது, வெஹிக்கிளை புல் பண்ணி இழுத்துட்டு போகுது இல்லையா, அப்போ இந்த இடத்துல என்னாகுது, வெஹிக்கிள் ஸ்கிட் ஆகி வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த பொசிஷன் வரைக்கும் வந்துருச்சு, சரிங்களா? ஓகே, இந்த பொசிஷன் வரைக்கும் எப்படி வந்திருக்கும், பின்னாடி டயர் மார்க்கோடவே என்ன இருக்கும் வந்திருக்கும், ஏன்னா வீல்ஸ் ரெண்டும் லாக் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்னாகுது, டயர் மார்க் அப்படின்றது வருது. ஓகே, அப்போ கிட்ட போயிட்டோம், கிட்ட போய் என்னாகல, வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகலை, ஏன்னா ஸ்பீட் ரொம்ப அதிகம். அப்போ என்னாகல, வெஹிக்கிள் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகலை. ஓகே, வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகலை, அப்போது வேறு ஆப்ஷன் நிறுத்துறதுக்கோ, வேறு அதிலிருந்து அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகும்ல, அதுக்கு கூட ஒரே ஒரு வேறு ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்டேரிங். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏன்னா இந்த லேனில் மட்டும்தான் பிரச்சனை, பக்கத்தில் லேன் ஃப்ரீயாக இருக்குது, மேபி இந்தாண்டு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தால் என்ன பண்ணலாம், டக்குன்னு நம்ம ஸ்டேரிங்கே திருப்பலாம். ஓகே, அப்போ இந்த கிட்ட போயிட்டு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு பீன்ற பாயிண்ட் வச்சுப்போமே, இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு வந்தோம்னா என்ன பண்ணுறோம், ஸ்டேரிங்கே நம்ம திருப்புறோம். ஸ்டேரிங் திருப்பினா என்ன ஆகிடும், வெஹிக்கிள் வீல் திரும்பும், வீல் திரும்பினா வண்டி திரும்பும் நினச்சி நம்ம திருப்புவோம், ஆனால் வண்டி திரும்புமானால் திரும்பாது, சரிங்களா? ஏன் இந்த இடத்துல வண்டி திரும்பாது அப்படின்னா, என்னென்ன இருக்குது, வீல்ஸ் ரெண்டும் லாக்காக இருக்குது, வீல்ஸ் ரெண்டும் லாக்காக இருக்குது. அப்போ வீல் லாக்காக இருந்தால் என்னாகும், எந்த பாயிண்ட்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதே டைரக்ஷனில் மட்டும்தான் என்னாகும், அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது போகும். ஓகேவா, ஃபோர்ஸ் டைவெர்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், வீல் அந்த இடத்துல ரொட்டேட் ஆகணும். வீல் ரொட்டேட் ஆனால் மட்டும்தான் ஸ்டேரிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது எனபிளாக இருக்கும். அப்போ ஸ்டேரிங் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல என்ன ஆகிடுது, ஃபெயிலியர் ஆகிடுது, சரிங்களா? அப்போ ஒரு ஏபிஎஸ் இல்லாத வெஹிக்கிளில் ஸ்டேரிங் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன இருக்கும், ஃபெயிலியராக இருக்கும். இதே ஏபிஎஸ் இருந்தால் இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போது இங்கே நம்ம இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், 100% பிரேக் நம்ம அப்ளை பண்ணிடுறோமா, அப்ளை பண்ணோன்னே என்னாகுது, இந்த இடத்துல டயர் மார்க் அப்படின்றதும் இருக்காது. பட் ஆனால் என்னாகும், வெஹிக்கிள் க்ளோஸர் ஆகிடுச்சு. ஓகே, கிட்ட பீன்ற பாயிண்ட்டு கிட்ட வந்த போகிறோம், கிட்டா பிரச்சனையில் போய் என்ன ஆகிடும், இடிச்சிடும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டேரிங் திருப்புனீங்க அப்படின்னா என்னாகும், ஸ்டேரிங் திருப்பினா வீல் திரும்பும், வீல் திருப்பினா வண்டியும் திருப்பும். ஏன் இந்த இடத்துல திரும்புது அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், மெனே சொன்ன மாதிரி என்ன பண்ணேன், ஒரு செகண்டுக்கு 15 times என்னாகும், பிரேக்ஸை கட் பண்ணி அனுப்புமா. ஓகே, அப்போ அந்த இடத்துல பிரேக் கட் ஆகும்போது என்னாகுது, வீல் ரொட்டேட் ஆகுதா, வீல் ரொட்டேட் ஆகும்போது கண்டிப்பாக என்னாகும், வீல் சுற்றும்போது என்னாகுது, அந்த டைரக்ஷனில் என்னாகும், அந்த வெஹிக்கிள் அப்படின்றது டேர்ன் ஆகிடும், சரிங்களா? அப்போ கார்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஸ்டேரிங் ஃபங்க்ஷனை எனபிளில் எப்பயுமே வச்சிருக்கும், சரிங்களா? நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய பிரேக்ஸில் என்ன இருக்காது, ஸ்டேரிங் ஃபங்க்ஷன் எனபிளில் இருக்காது. ஓகே, இப்போ நார்மலாக ஏபிஎஸ் அப்படின்றது எக்ஸ்டர்னலாக எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். பட் இப்போ இன்டர்னலாக வண்டிக்குள்ளே அது எப்படி ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பிரேக் பண்ணால் டேரெக்டாக எதை போய் பிடிக்கும் அப்படின்னா, வீல்ஸை பிடிக்கும். அதான் நார்மலாக இருக்கக்கூடிய பிரேக்ஸ். பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, பிரேக்ஸ்னுடைய வேலை என்ன, மோஷன் இருக்கிற வீல ரெஸ்ட்டு கொண்டு வரணும், அதான் பிரேக்ஸ்னுடைய வேலை. அப்போ பிரேக்னா டேரெக்டாக அதை என்ன பண்ணும், வீலில் போய் அதோட மோஷன் அப்படின்றத கம்மி பண்ணும். பட் இதே நீங்கள் ஒரு ஏபிஎஸ் இருக்கக்கூடிய பிரேக்காக இருந்தது அப்படின்னா, இடையில என்னாகும், ஏபிஎஸ் யூனிட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதாவது ஏபிஎஸ் மாடல்னு சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, அப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பிரேக் எதுக்கு போகும், ஃபஸ்ட்டு ஏபிஎஸ்க்கு போகும், ஏபிஎஸ்லேருந்து எங்கே போகும், வீலுக்கு போகும், சரிங்களா? ஓகே, இதில் இசியூ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது. இசியூ அப்படின்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணும் அப்படின்னா, வீல்ஸ்லேருந்து என்ன பண்ணுவோம், சிக்னல் வாங்கும். வீல்ஸ்லேருந்து என்ன சிக்னல் வாங்கும் அப்படின்னா, வீல் ஸ்பீடு, வீல் எவ்வளோ ஸ்பீடாக ரொட்டேட் ஆகிருக்கு, அதுக்கு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வீல் ஸ்பீடு சென்சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்கும், வீல் ஸ்பீடு சென்சார் அப்படின்றது என்ன பண்ணும், இந்த வீலோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்றத சென்ஸ் பண்ணி அதுக்கு ஈஸியுக்கு ரீடிங் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும், சரியா? இங்கே பிரேக்ஸ்லேருந்து என்னாகும்,
ECU-க்கு ஒரு சிக்னல் போகும். இது ரெண்டும் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணும், ஏபிஎஸ்க்கு இது சிக்னல் கொடுக்கும் சரிங்களா. அப்போது இப்படி தான் என்னாகுது, இந்த ஏபிஎஸ் யூனிட் அப்படின்றது என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ ஜென்ரலாக சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பிரேக் எங்கே போகும், ஏபிஎஸ் யூனிட்டுக்கு போகும். ஏபிஎஸ் யூனிட்லேருந்து என்ன பண்ணுவோம், வீல்ஸுக்கு போகும். இப்படி தான் எனக்கு ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் அப்படின்றது உள்ள காருக்குள்ளே நடக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகே, அப்போது ஏபிஎஸ்னா என்ன அப்படின்றது ஓரளவு டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, மெயினாக இதனோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது மொத்தம் மூணு விஷயம். ஒன்று ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், நிற்கக்கூடிய தூரத்தை கம்மி பண்ணும். இன்னொன்று டயர் மார்க் வராது. அதோட முக்கியமான விஷயம் ஸ்டேரிங் எப்பவுமே என்ன பண்ணும், எனபிள் பண்ணி வச்சிருக்கும் சரி. அதனால தான் என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆகிடு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ 2019 ஏப்ரலுக்கு அப்புறம் வந்த எல்லா கார்ஸில் மட்டும்தான் இருக்குது ஏபிஎஸ் மேண்டேட்டரி. அப்போது நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏபிஎஸ் இருக்காதானா, இருக்கும். இட்ஸ் என் ஆப்ஷனல். வேரியண்ட்டை பொறுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிராண்டுக்கு பிராண்டுக்கு வேரியண்ட்டை பொறுத்து அந்த ஆப்ஷனல் தேவைப்பட்டா வச்சுருப்பாங்க. ஒரு சில வேரியண்ட்டில் இருக்கும், ஒரு சில வேரியண்ட்டில் என்ன இருக்காது, இருக்காது. அப்போது நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கார்ஸில் ஏபிஎஸ் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏபிஎஸ் இருக்குது அப்படின்னா அதனுடைய வேல்யூ கொஞ்சம் சேர்த்து கொடுத்து வாங்குறதுல தப்பு கிடையாது சரிங்களா. சில பேர் சொல்லுவாங்க ஏபிஎஸ் அப்படின்றது ரொம்ப ஹை ஸ்பீடில் போனால் மட்டும் தான் தேவைப்படும், நம்ம லோ ஸ்பீடில் தானே மீடியமான ஸ்பீடில் தானே போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஏபிஎஸ் தேவையில்லைன்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி கிடையாது, எந்த ஸ்பீடில் போனாலும் ஏபிஎஸோட ஃபங்க்ஷன்றது கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் ஸ்லோ ஸ்பீடில் போனாலும் ஸ்டடனாக பிரச்சனை வந்து என்ன பண்ண முடியாது, வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ண முடியாது சரி. அப்போ ஏபிஎஸ் இருந்தால் என்ன பண்ணும், அந்த எவ்வளோ ஸ்டாப் பண்ணினாலும் பட் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய பிரேக்கும் ஏபிஎஸ் இல்லாத பிரேக்கும் கண்டிப்பாக நிற்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றது 10-15% அப்படின்றது கம்மி பண்ணும். ஓகே, ஏபிஎஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏபிஎஸ் வார்னிங் லைட் அப்படின்னு சொல்லி எல்லோ கலரில் சம்டைம்ஸ் வரும். இது எதனால் வருது, இது வந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்துச்சு அப்படின்னா ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது அப்படின்ற மீனிங். அப்போ பிரேக்கே ஒர்க் ஆகாதானா, பிரேக் ஒர்க் ஆகும். நார்மல் பிரேக், அந்த ஏபிஎஸ் பிரேக் அப்படின்றது நார்மல் பிரேக்காக இருக்கும், அந்த ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் மட்டும் என்னாகாது, ஒர்க் ஆகாது. அப்போ இந்த லைட்டு எதனால் க்ளோ ஆகுது, என்னென்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஏபிஎஸ் மாடல்னு சொன்னீங்களா, அப்போ அந்த ஏபிஎஸோட யூனிட் என்னாச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, ஃபெயிலியர் ஆயிருக்கு, ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் அதில் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேறு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னா, பிரேக் ஃப்ளூயிடு வெஹிக்கிளில் நம்ம ஹைட்ராலிக் பிரேக் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, .3, .4 அதனோட ஃப்ளூயிடோட லெவல் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மீனிங். நெக்ஸ்ட் வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, வீல் ஸ்பீடோட சென்சார், ஒவ்வொரு வீலுக்கும் ஒவ்வொரு வீல் ஸ்பீடு சென்சார் இருக்கும், அந்த சென்சாரில் போய் எதாவது டிஸ்டன்ஸ் இருக்கலாம் இல்லை அதனோட ஃபங்க்ஷன் ஏதாவது ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம், அப்படி இருந்தாலும் வரும். வேறு லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஃபியூஸ், அதுக்கு போகக்கூடிய அந்த ஏபிஎஸ் அந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் அந்த ஈசியூ அந்த இதுக்கு போகக்கூடிய ஃபியூஸில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். அப்படி ஃபியூஸ் கட்டாக இருந்தாலும் என்னாகாது, அந்த ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் அப்படின்றது ப்ராப்பராக இருக்காது சரிங்களா. அப்போ இருந்தால் நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது, அந்த லைட்டு க்ளோ வச்சுனா டிரைவ் பண்ணக்கூடாதுன்னா டிரைவ் தாராளமாக நம்ம பண்ணலாம். பட் என்ன ஆகணும், மேக்ஸிமம் ஒரு ஓவர் ஸ்பீடு போகிறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும், ஒரு 80 அந்த மாதிரியான மினிமம் ஸ்பீடில் போகிறது பெட்டர் சரிங்களா. ஏன்னா ஏபிஎஸோட ஃபங்க்ஷன் இல்லை, அப்போ என்னாகுது, நம்ம நார்மலாக எப்பவும் மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி அதோட பிரேக்ஸோட ஃபங்க்ஷன் அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. ஓகே, அப்போது ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஆஸ் சூன் அஸ் நம்ம மெக்கானிக்கை காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக நம்ம சால்வ் பண்ணும் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோவில் மேக்ஸிமம் ஏபிஎஸ்னா என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, டூவீலர் இந்த மாதிரி இருக்குது, காரில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத ஒரு பேசிக்காக ஒரு ஏபிஎஸ் பற்றின ஒரு கிளாரிட்டி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏபிஎஸ் மேண்டேட்டரி, ஏபிஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வேறு ஏதாவது டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.